ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவ், மகேந்திர சிங் தோனி எடுக்கிற முடிவு நிறைய முறை தவறா முடிஞ்சிருக்கு அப்படின்னு அவர் வந்து தோனி பத்தி பேசியிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஐபிஎல் போட்டி முடிந்த பிறகு குல்தீப் யாதவ் கிட்ட செய்தியாளர்கள், இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணி ரொம்பவே வலுவா இருக்கு, மகேந்திர சிங் தோனியோட ஆலோசனை மூலமா இந்திய அணி இந்த முறை கோப்பையை வெல்லுமா, அதே போல மகேந்திர சிங் தோனியோட ஆலோசனை உங்களுக்கு எந்த அளவுக்குலாம் உதவிகரமா இருந்திருக்கு அப்படின்னு அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க. இதற்கு குல்தீப் யாதவ் என்ன சொன்னார் அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி எப்போதுமே சரியான முடிவு மட்டுமே எடுக்கிறதில்ல, அவர் எடுக்கிற சில முடிவுகள் நிறைய நேரம் தப்பாவும் முடிஞ்சிருக்கு. அதே காரணத்தினால இந்திய அணி அந்த முடிவுனால தோக்கவும் செஞ்சிருக்கு. இருந்தாலும் அவரோட முடிவுனாலதான் தோத்துச்சு அப்படின்னு நாங்க வந்து அவர்கிட்ட நேரடியா போய் சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு சீனியர் வீரர், இருந்தாலும் அவருடைய முடிவு எப்போதுமே சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு குல்தீப் யாதவ் வந்து தன்னோட கருத்து தெரிவிச்சிருந்தாரு. குல்தீப் யாதவோட இந்த கருத்துக்கு மகேந்திர சிங் தோனி ரசிகர்கள் மட்டுமல்லாத முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் வர்ணனையாளர்கள் பல பேர் வந்து தங்களோட கண்டனத்தை வந்து குல்தீப் யாதவுக்கு எதிராக தெரிவிச்சிருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க இந்திய அணியில விளையாடும் போது ஒரு தலை சிறந்த சுழற்பந்து வீச்சாளரா விளங்கினதுக்கு மகேந்திர சிங் தோனியோட பங்கு தான் முக்கியமா இருந்துச்சு. அவரோட ஆலோசனைக்கு ஏற்பதான் நீங்க வந்து பல விக்கெட்டுகளை அள்ளினீங்க. அதே போல நீங்க ஐபிஎல்ல வேற ஒரு அணியில விளையாடும் போது உங்களால விக்கெட் வீழ்த்த முடியாததையும், நீங்க அதிக ரன்களை வாரி கொடுத்ததையும், அந்த காரணத்தினால உங்களால் அணியில இருந்து ஓரம் கட்டப்பட்ட விஷயத்தையும் எல்லாருமே நல்லாவே பார்த்தோம். அப்படி இருக்க நிலைமையில நீங்க மகேந்திர சிங் தோனியை பத்தி இந்த மாதிரி குறை சொல்றது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு எல்லாருமே குல்தீப் யாதவ் வருத்த எடுத்துட்டு இருக்காங்க. எப்போதுமே எல்லா கிரிக்கெட் வீரர்களுமே மகேந்திர சிங் தோனியோட ஆலோசனைக்கு ஏற்பதான் நாங்க வந்து சரியா விளையாண்டு வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குல்தீப் யாதவ் மட்டும் இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் குல்தீப் யாதவ், நான் தோனியை பத்தி இந்த அளவுக்கு கீழ்த்தரமாலாம் பேசல, மீடியா வந்து இதை பெருசாக்கிட்டாங்க அப்படின்னு அவர் வந்து தற்போது மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.